இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம கிஸ் 6th சென்ஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து எபிசோட்ல ஹீரோயின் வீட்டுக்கு யாரோ திருடை வந்ததை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். ஹீரோயின் வீட்டுக்கு திருடை வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே பயந்துட்டே டார்ச் லைட்டை வச்சு தேடிட்டு இருப்பா. இதே நேரம் இங்க வெளியில நம்ம ஹீரோ விஜய் தான் காட்டுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் டைரக்டர் ரிங்கு கொடுத்துருப்பான் இல்லையா, அது அப்புறம் டைரக்டர் கிட்ட அதிதி பேசினது, இது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். நிஜமாலும் அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்களா, இன்னைக்கு எப்படி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கான். வெளியில உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரம் திடீர்னு ஆனு ஒரு சவுண்டு, நம்ம அதித்தியோட வாய்ஸ் தான். பதறி போய் நம்ம ஹீரோ உள்ள போய் பாக்குறான். யாரோ ஒருத்தவன் அதித்திய அடிக்க வரான். இதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாக்குதான், அவனை போட்டு புரட்டி எடுக்கிறான். இப்படியே ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப எப்படியோ ஜன்னல்ல தப்பிச்சு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ் வர வச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா திங்ஸ் எல்லாமே அங்கங்க கிடக்குது. இந்த வீட்லயே தூங்க முடியாது. உடனே ஹீரோ என்ன பண்றான், இந்த வீட்டுல எப்படி தூங்குவ, வா ஆபீஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறான். இவங்க கார்ல அப்படியே போயிட்டு இருக்கப்போ இடையில இன்னொரு கார் வந்துட்டு டக்குனு நம்ம ஹீரோ பிரேக் போட்டுறான். இப்ப சடனா ஹீரோயின் பயந்துடுறா. விஜய் உடனே என்னாச்சு அதித்தி, நீ சேஃப் தானே அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப சடனா பயந்தனால அவளுக்கு முன்னாடி ஒரு டைம் ஹீரோ கூட கிஸ் பண்ணப்ப என்ன ஃபியூச்சர்ல வந்துச்சோ அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோயினும் விஜயும் அடிக்கடி ஆபீஸ்ல கிஸ் பண்ணிக்கிற மாதிரி அவளுக்கு ஃபியூச்சர்ல தோணுது. என்னடா இது, நம்ம நிஜமாலுமே விஜய் கூட சந்தோஷமா இருக்கோமா, எப்படி சாரா லவ் பண்றோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படி ஷாக்லயே தான் இருக்கா. ஹீரோவும் அதை எதையும் கண்டுக்காம வேகமா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறான். லிப்ட்ல போயிட்டு இருக்கப்ப ஹீரோயின் அப்படி நின்னுட்டே இருக்கா, பிரம்மையா பித்து பிடிச்ச மாதிரி. இப்ப அவளோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோக்கு இது எல்லாமே சென்ஸ் ஆகுது. என்ன இவ, இவளுக்கு என்ன இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு பக்கத்துல நின்னுட்டு பாத்துட்டே இருக்கான். இப்ப அதித்தி அப்படின்னு கூப்பிடுறான். அவளும் மெதுவா சொல்லுங்க சார் அப்படின்னு கேக்குறா. இவ பதட்டப்படுறத பாத்துட்டு ஹீரோக்கு ரொம்ப பயமாகுது. என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு நெத்தியில கை வைக்கிறான். இப்ப கரெக்டா லிப்ட் ஓபன் ஆகுது. இங்க இந்த அருந்தவாளு பாத்துடுச்சு. உடனே ஹீரோவும் அமைதியா போயிடுறான். இங்க ரூமுக்குள்ள வந்துட்டு என்னாச்சுடி, என்ன இங்க ஆபீஸ்க்கு வந்திருக்க, சார் எதுக்கும் நெத்தியில கை வச்சிருந்தாரு அப்படின்னு கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவளும் திருடே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கத ஹீரோ காதுல நல்லா விழுது. அது அப்படியே ஒட்டு கேட்டுட்டே இருக்கான் ஹீரோ. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, நான் ஏன் அவர் கூட அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இது அருந்தவாளுக்குமே சுத்தமா புரியல, எவர் கூட என்ன யோசிக்கிற, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. ஆனா நம்ம அதித்தி நான் எப்படினே புலம்பிட்டே இருக்கா. ஐயோ போடி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அந்த பொண்ணு படுத்துறா. ஹீரோயினுக்கு மட்டும் தூக்கமே வரல, பொறண்டு பொறடு நம்ம ஹீரோவே யோசிச்சுட்டு இருக்கா. இது எல்லாமே நம்ம விஜய் காதுல கேக்குது. இங்க விஜய் ஒரு பழைய வீடியோ எடுத்து பாத்துட்டு இருக்கான். அதுல ஒரு சின்ன பொண்ணும் அம்மாவும் டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல மீட்டிங் நடக்குது. அந்த மோபிக் ப்ராஜெக்ட நல்லா சொதப்பி இருப்பாங்க. அந்த மோபிக் கார் இருக்குல்ல, அந்த கார் சரியா பராமரிக்காம யாரோ ஒரு பிரஸ்காரங்க போட்டோ எடுத்து அமைச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பாத்துட்டு இத கவனிக்க வேண்டிய பொறுப்பு அதித்தி கிட்டதான் இருக்கு. அவங்க அவங்களோட வேலையை தவறிட்டாங்க, அதனால அவங்களுக்கு பெனால்ட்டியா அவங்கள வேற டீம் மாத்த போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சாருக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அவன் முடிஞ்ச அளவு அதித்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனோட மேலிடத்துல பிரஷர் பண்றனால அதித்திய வேற ப்ரொடக்ஷன் டீம்ல மாத்திடுறாங்க. இத சொல்லவும் அதித்திக்கு ரொம்ப கஷ்டமாகுது, அவனோட டீம் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாகுது ஃபீல் பண்றாங்க. அடுத்த சீன்ல அதித்தி அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் டீமுக்கு போறா. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாதீங்க, என்ன ஒர்க் ஆனாலும் என்கிட்ட கேளு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து போயிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு விஜய் வரான். ஏன் இப்படி பண்ணீங்க, என் மேல தப்பே இல்லைன்னு என்கிட்ட வந்து கேப்பன்னு நினைச்சேன். ஆனா நான் என்ன சொன்னாலும் நீ அமைதியா கேட்டுட்டு இருக்க, உன்னை இப்படியா ட்ரெயின் பண்ண, உன்னை இவ்வளவு போல்டான பொண்ணுன்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இல்ல சார், கண்டிப்பா என் மேல நீங்க தப்பு சொல்லியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு மேலிடத்துல பிரஷர் இருந்திருக்கும், அதனால இந்த மாதிரி முடிவு எடுக்க வேண்டிய உங்களோட நிலைமை, நான் அதை புரிஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோவும் அமைதியா நிக்கிறான். இவளுக்கு நிறைய அட்வைஸ் பண்றான், அங்க போயிட்டு நல்லா ஒர்க் பண்ணு, அங்கேயும் கெட்ட பேர் எடுக்காத, இங்க எந்த அளவு நீ முயற்சி பண்ணியோ அதே மாதிரி அங்கேயும் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா இவரு, நான் வேற டீமுக்கு போறேன், கொஞ்சம் கூட ஃபீல் இல்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, இதுதான் விஜய் போல ச்சே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனை குறை சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இவ பேசுறதெல்லாம் ஹீரோ காதுல விழுன்னு அவளுக்கு தெரியாம போச்சு. இங்க புது டீமுக்கு வந்துடுறா, எல்லாமே அவளுக்கு புதுசா இருக்கு, வேற வேற ஆளு, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றா. அவளுக்கு அழுகை அடக்க முடியல, அப்படியே அழுகை அடக்கி அவளோட கேபினுக்கு கீழே உட்காந்துட்டு செம்மையை அழுதுட்டு இருக்கா. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், நான் யாருக்குமே கெடுதல் நினைச்சதே இல்ல, ஆனா என்ன மட்டும் ஏன் ஆண்டவா இப்படி சோதிக்கிற அப்படின்னு சாமியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ இங்க அழுக அழுக ஹீரோ காதுல விழுந்துட்டே இருக்கு. அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு நம்ம விஜயும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம டாக்டர் தான் காட்டுறாங்க. டாக்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரம்
ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் சார் உங்களுக்கு சார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்லாம் வந்திருக்காங்க அவங்களை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு கூட்டிட்டு போறான். இப்போ இங்கே வந்து பார்த்தா அந்த இடத்துல மெடிக்கல் ஸ்டூடெண்டா நிக்கிறது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் தானே டேட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு நீயா அப்படின்னு கேட்கறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. யாருமா அவரு உங்களோட லவ்வரா? அந்த இருட்டிலையும் திருடனோட அடையாளத்தை அப்படி கிளியரா காட்டிட்டு இருக்காரு. உங்க மேல அவ்வளோ அக்கறைப்பட்டு இருக்காரு. சிசிடிவி கேமரா இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணுங்கன்னு எங்களை விட சீரியஸா பேசிட்டு இருக்காரு. நிஜமாவே அவருக்கு உங்க மேல அக்கறை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு போலீஸ். இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்குது. விஜய் ஏன் நம்ம மேல இவ்வளோ அக்கறையா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு போனா இவனுக்கு முன்னாடி போய் அங்க சிசிடிவி கேமராவெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. இவ்ள பாத்தது நம்ம ஹீரோ வந்துட்டியா, கேமரா எங்கெங்கெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, இது எப்பவுமே லாக்ல தான் இருக்கும், அப்புறம் இந்த கண்ணாடி எவ்வளவு உடைச்சாலும் உடையாது, சோ சேஃபா இரு அப்படின்னு அவன் படப்படன்னு பேசிட்டு இருக்கான். இவன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதியா ஹீரோவையே பாத்துட்டே இருக்கான். சார் என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோ டக்குன்னு ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இங்க சிசிடிவி கேமரா இங்க செட் பண்ணிருக்கேன், அங்க செட் பண்ணிருக்கேன், மொபைல செக் பண்ணி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு பேசிட்டு அவளை எதுவுமே பேச விடாம அவன் பாட்டுக்கு வெளியில கடகடன்னு ஓடிடுறான். வெளியில வந்துட்டு ஐயோ நல்லா சொதப்பிட்டேனே போச்சு, இவகிட்ட போய் சொல்லிட்டேனே அப்படின்னு குதிச்சிட்டு இருக்கான் ரோட்ல. வேகமா அதித்தி செம்ம ஷாக் ஆயிடுறான் இந்த விஷயத்த கேட்டுட்டு. வெளியில வந்துட்டு என்ன சொல்றீங்க, நீங்க விரும்புற பொண்ண எப்படி ஹர்ட் பண்ண முடியும், அன்னைக்கு நான் கீழே விழுந்தப்ப கூட நீங்க என்ன காப்பாத்தல, எப்ப பாரு ஆபீஸ்ல என்ன திட்டிட்டு என்னோட தனிப்பட்ட வேற வழி இல்ல, திட்டிதான் ஆகணும், நீ டேலண்டா வளரணும் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு அவ ரொம்ப ஷாக்கா முழிச்சிட்டு இருக்கா. என்ன நீங்க என்ன லவ் பண்றீங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு செம்ம ஷாக் ஆகுறா. இப்ப ஹீரோ நானே கொண்டு ஒரு வார்த்தை கேட்டேனே மேரேஜ் பத்தி, இப்ப நம்ம டேட் பண்ண போறோம், இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், பதிலே சொல்லல அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. பதில் சொல்லாத அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருடான்னு பார்த்தா பின்னாடி டைரக்டர் நிக்கிறாரு. மிஸ்டர் விஜய் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து முறைக்கிறான். அப்படியே உங்க ரெண்டு பேருக்குள்ள செம்ம ஃபைட் ஆகுது. நேரா பக்கத்துல ஒரு ட்ரிங்க்ஸ் ஷாப்புக்கு போறாங்க. அங்க போயிட்டு வேணும்னு டைரக்டர் ஹீரோவை வெறுப்பேத்தி ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸ் குடிக்க வைக்கிறான். நம்ம விஜய்க்கு தான் ட்ரிங்க்ஸ் பண்ண ஒத்துக்கவே ஒத்துக்காதே. ஒரு கோவத்துல இருக்க சரக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருக்கான். ரெண்டு பேருமே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ எனக்குதான் உனக்குதான் சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஹீரோ மயங்கி விழுந்துடுறான். அவனுக்கு ஓவர் போதை ஆயிடுச்சு. இப்ப ஹீரோயின் அதித்தி என்ன பண்றா, டைரக்டரோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி அவங்களை கூட்டிட்டு போக சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல டாக்டர் அவங்களுக்கு கால் பண்றான். அவன் எடுக்கவே மாட்டாரு. அதனால வேற வழி இல்லாம நம்ம விஜய அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போறா. விஜய் ரொம்பவே ஹேண்ட்ஸமா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் பக்கத்துல உட்காந்துட்டு, ஏ சார் உங்களை பார்த்தால எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, உங்ககிட்ட என்னால கோபப்படவும் தோணல, உங்க மேல ஒரு மரியாதை வருது, இதுதான் காதலான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் ஃபியூச்சர்ல பார்த்தது உண்மையா, உங்க கூட நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன், நிஜமாலுமே நீங்க தான் எனக்கானவரா அப்படின்னு அவரை பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. காலையில விடியுது. வீட்டுல எழுந்திரிச்சு பார்த்தா ஹீரோவை காணோம். அவர் ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டாரு. இவ்வளவு ஆபீஸ்க்கு போறா, கண்டிப்பா அவர் நைட்டு பேசினதை பத்தி கேப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசவே மாட்டா. அவ பாட்டுக்கு எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு சார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறா. ஹீரோ உடனே அதித்தி அதித்தி அப்படின்னு கூப்பிடுறாரு. காதல் விழுது. கண்டுக்காம அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. இவ்வளவு திமிரம் உனக்கு. இப்ப விஜய் அப்படியே சோகமா அவளையே பாத்துட்டு இருக்கான். இந்த சீன் இங்க அப்படியே கட் ஆகுது. அடுத்த சீன்ல டாக்டர் காட்டுறாங்க. டாக்டர் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள்தான் இப்படி நீ யாருன்னு தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கது, நீ ஏன் என்ன பிரேக்அப் பண்ண, ஒரு வாரத்துல என்ன ஃபீல் வரப்போகுது அப்படின்னு டாக்டர் கேட்டுட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் தானே போட்டேன், ஒரு வாரம் லவ் பண்றேங்கிற அக்ரிமெண்ட்ல ஒத்துக்கிட்டு தானே நீங்க என் கூட சுத்தினீங்க, இப்ப என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு லவ் எல்லாம் செட் ஆகுது, நகை நகைன்னு சொல்றேன், லவ் ஒரு டாக்ஸிக், அதுக்குள்ள நான் விழுக விரும்பல, எனக்கு ஒரு ஸ்வீட் மெமரி தேவைப்பட்டுச்சு, இந்த ஒரு வார காதல் எனக்கு அது பிடிச்சிருக்கு, என்னோட மெமரிஸ் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றான். உடனே டாக்டர் நான் திரும்ப கேக்குறேன், நிஜமாலுமே பிரேக்அப்பா அப்படின்னு கேக்குறான். உடனே இவளும், ஆமா டாக்டர், இனிமே நீங்க டாக்டர், நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட், இதை பத்தி இனிமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. டாக்டருக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல டைரக்டர் அந்த கார் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாரு லியாவை வச்சு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கலான்னு நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. ஆனா கரெக்டா அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சு போயிருக்கும். இந்த நேரம் வீட்டுக்கு போகலான்னு திரும்புறப்ப அங்க
நம்ம ஹீரோ விஜய் நிக்கிறான். இப்ப ஹீரோ விஜய் அன்னைக்கு என்ன நடந்துச்சு இப்பவாது உண்மை சொல்லு அப்படின்னு சொல்றான். இல்ல சார், அன்னைக்கு நடந்தது நிஜமாலுமே எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு நம்ம அதிதி சொல்றான். இப்ப விஜய் சொல்றான், உனக்கு நல்லாவே தெரியும் நான் இதை பத்தி கேக்குறேன்னு அப்படின்னு பாக்குறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. இப்ப அன்னைக்கு நம்ம ஹீரோ விஜய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம அதிதி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பான்ல, எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் நிஜமாலுமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நான் உங்க கூட அப்படின்னு பேசிட்டு இருப்பா. அந்த டைம் நம்ம ஹீரோ எந்திரிச்சிருவான். அவனுக்கு லைட்டா மயக்கம் இருக்கும். ஆனாலும் எந்திரிச்சிட்டு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா நீ ஏன் இவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்க, இன்னொரு டைம் செக் பண்ணி பாப்போமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அரபோதையில தான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப உடனே நம்ம அதிதி வேகமா, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல சார், நீங்க தான் இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ விஜய கிஸ் பண்ணிடுறா. இப்ப அவளுக்கு என்ன ஃபியூச்சர்ல தோணுதுன்னா, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தோணுது. ஆபீஸ்ல அங்கங்க நின்னு கிஸ் பண்ணிக்கிற மாதிரி தோணுது. டக்குன்னு அதிதி விலகிக்கிறா. என்னது, இப்ப யோசிச்சு பாத்துட்டு அகைன் கிஸ் பண்றா. திரும்ப அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க மாதிரி ஞாபகத்துக்கு வருது. இது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துட்டு அவளை அறியாமலேயே அவ சிரிக்க ஆரம்பிச்சிடறா. இத நம்ம ஹீரோ கவனிச்சுட்டே இருக்காரு. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆகுறான். இதோட எபிசோட் 6 முடிக்கிறாங்க. எபிசோட் 7 என்ன ஆகுது, ரெண்டு பேருமே டேட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படின்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.